ஒரு முறை புனித அகஸ்டின் நமக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஒப்புரு சாதனை பெறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் பெற வேண்டும், ஏனெனில் நாம் பாவம் செய்கிறோம் என கூறினார். இன்று நம்மில் பலருக்கு ஒப்புரு அவர்கள் சாதனம் பெற்றுக்கொள்வதில் அக்கறை குறுவதற்கான காரணம், எத்தனை முறை பாவ அறிக்கை செய்தாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை செய்கிறோம் என்னும் விரக்தி மனநிலைதான். நாம் மனித பார்வையில் இந்த வாதம் நியாயமாக இருந்தாலும் இறையியல் பார்வையில் அது ஒரு குறையாக இருக்கின்றது. இறைவன் நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளை அழைக்கிறார், தேடுகிறார். எனவே பாவ அறிக்கை சொல்வதன் வழியாக நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், மேலும் இறைவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அறிக்கையிடுகிறோம். எனவே ஒப்புரவாதல் சாதனம் ஒரு மன்னிப்பின் வழிபாடு மட்டுமல்ல, ஒரு விசுவாச மேடை, ஒரு இறை புகழ்ச்சி தளம். அதை மறவாமல் நாம் பாவ அறிக்கை செய்ய முன்வருவோம், நம்மையை தாழ்த்திக் கொள்வோம். கடவுள் தம்மையை உயர்த்துவார். நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளே மனமாற அழைக்க வந்தேன் என ஈசோ கூறிய வார்த்தைகளை உணர்ந்து கொள்வோம். பாவிகளை தேடி வந்த ஈசோவின் திருமுன் நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு பெற ஒப்புரவாதல் சாணத்தில் அக்கறை காட்டுவோம்.